ஆண்டவர்கள் அனைவருக்கும் என அன்பான வணக்கத்தை கேள்விப்பட்டு எனது பெயர் சுவரிகன். சீனியர் பப்ளிக் சர்வெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சங்கத்தில் ஓய்வு பெற்றிருக்கேன். ஆக்சுவலாக நான் தமிழ் படித்து 40 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்கல. ஸோ இது வந்து ஒரு மெய்டன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறேன். ஸோ ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், காலமுறை மாற்றம், பல்வேறு சூழ்நிலைகள், உலகம் இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு ஆவணமாக இந்த மேலி பிடிக்கும் கை புத்தகம் வெளிவந்திருக்கிறது. இது மேலி பிடிக்கும் கை, இது மேலி பிடித்த கை. ஸோ எனக்கும் இந்த புத்தகத்தை படித்த பொழுது என்னுடைய பழைய கால ஞாபக லக்னையும் முன்னே வந்து சென்றது. பேராசிரியர் முனைவர் ஜெய குழந்தசேம ஐயா அவர்கள் இந்த காலகட்டத்தில் நடந்த மிகச்சிறந்த சில விஷயங்களை ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள். மாற்றம் என்பது மாறாதது, வாழ்க்கை அப்படித்தான். உலகம் மாறிக்கொண்டே இருக்கும், வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். நிறைய மாற்றங்கள் கிராமங்கள் அடிப்படையிலும் சரி, ஒரு நகரங்கள் அடிப்படையிலும் சரி, நமது வாழ்க்கை சார்ந்த நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டு தான் இருக்கும். ஒரு 15 வருடங்கள் முன்போ ஒரு புத்தகம் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். ஊர் கலைஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு புத்தகம், பேராசிரியர் மா நடராஜன் என்பவர் எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய மைக்ரேஷன் பற்றி எழுதியிருப்பார்கள். அதே மாதிரி இப்பொழுது ரிவர்ஸ் மைக்ரேஷன் அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் கிராமங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ தமிழை பொறுத்தளவில் தமிழ் நாம் ஒரு கல்வி சார்ந்த ஒரு முறையாக நாம் பின்பற்றி வருகிறோம். ஸ்கூலில் படிக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போதும் சரி, நிறைய கல்வி படிக்கிறோம். அதே மாதிரி இன்ஜினியரிங் மெடிசின் வந்துச்சுன்னா தமிழை மறந்துடுறோம். ஸோ தமிழ் வந்து ஏட்டுக்கல்வி மட்டும் இல்லாமல் என்றைக்கு வந்து வாழ்க்கல்வியாக மாறி வருகிறதோ அன்றைக்கி தான் வந்து நம்ம தமிழுடைய ஒட்டுமொத்த ஒரு பங்களிப்பு வந்து சமுதாயத்தில் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான புத்தகங்கள், இந்த புத்தகங்களுடைய கதைகளிலே இடையிலேயே சொல்லப்படக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம படித்து வாழ்க்கையில் வந்து வேண்டும். அதே மாதிரி கதைகள் எவ்வளவு ஒரு மாற்றங்கள் கலந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த புத்தகத்தை முடிக்கும் பொழுது ஒரு வார்த்தைகள் இருக்கும். மதத்தில் உள்ளுறிந்த மனிதநேய பண்பு என்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை. ஸோ ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய வேலைகள் செய்தாலும், எவ்வளவு பதவிகள் உச்சத்திற்கு சென்றாலும் கூட அந்த மனிதனுக்குள் இருக்கக்கூடிய மனிதநேய பண்பு தான் உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு ஆதச்சிறந்த விஷயம் என்பதை இந்த புத்தகம் தெளிவாக சொல்கிறது. அதே மாதிரி பொறியியல் சார்ந்த ஒரு விஷயம் சொல்லுவார்கள், டெசர்டிஃபிகேஷன் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஸோ 1000, 2000, 3000 வருடங்களுக்கு முன்னால் இதெல்லாம் சோலைக்காடுகளாக இருந்ததோ அவை வந்து தண்ணீர் குறைவாக உள்ள பிரதேசமாக மாறி 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 அங்கே மக்கள் வாழ்வதற்கு ஒரு சுகமில்லாத ஒரு ஊராக மாறக்கூடிய காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி உலகத்தினுடைய நிறைய பகுதிகளில் அந்த மாதிரி நடக்கிறது. ஸோ அந்த முகநூல் பக்கம் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊர்கள் இங்கே வந்து மாறிக்கொண்டிருக்கிறது. அது அருமையாக ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த களிமந்தயம் போன்ற ஊர்களெல்லாம் தெரியும். நாடாளுமன்ற பக்கம் எக்ஸப்ட் ஓல்டு ஆயக்கட்டு இல்லாத பகுதிகள் வானம் பார்த்து போகிறதெல்லாம் இங்கே வளர்ந்து போய் நிறைய பேர் வந்து படித்தால்தான் வாழ்க்கை என்ற அடிப்படையில் நிறைய மைக்ரேஷன் வந்து போன்ற தலைமுறையில் நடந்திருக்கிறது. அந்த ஊரை சுற்றி பார்த்தால் ஏறக்குறைய ஒரு 50-60 பேர் ரத்தப்படுத்துவனாக இருப்பார்கள். நிறைய சீஃப் இன்ஜினியர்ஸ் வந்து பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, அதே ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட், வேறு வேறு கல்வித்துறை சார்ந்த துறைகளை வந்து படித்து பெரிய பதவிகளை படித்திருப்பார்கள். இதெல்லாம் காலத்தினுடைய கட்டாயம். ஸோ நாம் இந்த புத்தகத்திற்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஸோ மனிதன் மாற்றத்துக்கு உட்பட்டாலும் மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். ஸோ நாம் எங்கிருந்தாலும் நம்முடைய தமிழை நாம் படிக்க வேண்டும், தமிழ் சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும், நல்ல பண்புகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஸோ அல்டிமேட்டாக ஒரு மெசேஜ் என்னென்னா மனிதன். ஸோ ஹியூமனிட்டி பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் ஆஃப் திஸ் என்டையர் சொசைட்டின்ற அடிப்படை பண்போர்வர் நிறைவேற வேண்டும் என்று. ஸோ முறையில் குழந்தைசாமி அவர்கள் இது போன்ற நிறைய புத்தகங்களை அவர் எழுத வேண்டும், மனித சமுதாயத்திற்கு அவர்கள் பயன்பட வேண்டும் என்று கூறி அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா அவர்களுக்கு. சிறப்பு செய்ய பூ விஜயாலயன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
ஒரு நிமிஷம்.